ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டர் பேப்பர் மெஷர்மெண்ட், அது கட்டிங்ஸை அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தெளிவாக மெஷர்மெண்ட்டோடு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா இல்லை பேக்கிங் கற்றுக்க ஆர்வமாக இருந்தும் பக்கத்தில் கிளாஸஸ் இல்லையா, ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது முற்றிலுமாக இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ், ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இல்லாட்டியும் பயனுள்ள ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும். எங்களுடைய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பட்டர் பேப்பருக்கு இன்னொரு நேமும் இருக்குது, அதாவது பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வெளிநாடுகளில் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேக்கிங் கிளாஸ் பட்டர் பேப்பர்னு சொல்லாமல் பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, பட்டர் பேப்பர் இல்லைன்னு சொல்லிட்டு நார்மல் நோட்டு புக் இருக்குல்ல அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டோ இல்லை பட்டர் அப்ளை பண்ணிட்டோ அதை வந்து பட்டர் ஷீட்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. தயவு செய்து அந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது வந்து எழுதுறதுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு கெமிக்கல் கலந்த ஒரு பேப்பர், ஓகேவா? அதில் என்ன கலந்துருக்குன்னு நம்மளுக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியாது. ஃபுட் கிரேட், அதாவது உணவுப் பொருள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஷீட்டு தான் பட்டர் பேப்பர், அதாவது எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேப்பரை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். நார்மல் நோட்டு புக்கு பேப்பரில் பட்டர் தடவி ஆயில் தடவி தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு ரோலே கரெக்டாக 60 ரூபா தான் நான் வாங்குகிறேன், 60 to 70 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப்பில். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ரேட் வந்து கொஞ்சம் ஷிப்பிங் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த பட்டர் பேப்பரை எப்படி கட் பண்ணி யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பட்டர் ஷீட்டோட அகலம் நீளம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட அகலம் அதாவது இந்த வாக்கில் அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 75 சென்டிமீட்டர் அளவு இருக்கும். அதே மாதிரி மேலிருந்து கீழே, அதாவது இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் அளவு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கப் கேக்குக்கு வந்து ஒரு லைனர் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சில நேரங்களில் கப் கேக் லைனர் வந்து நம்மகிட்ட இருக்காது, இல்லைன்னா மஃபின்ஸ் பண்ணுறதுக்கு லைனர் இருக்காது. அந்த நேரத்தில் நம்ம சும்மா செஞ்சு பார்க்க இல்லை வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றதுக்கு பட்டர் பேப்பரில் எப்படி வந்து மஃபின்ஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கப் கேக்கோட இந்த உள் வட்டம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்குது. அதாவது 7 சென்டிமீட்டர் அகலம், 7 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். உயரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 to 4 சென்டிமீட்டர் அந்த டெக்சரில் தான் இருக்கும், ஓகேவா? இப்போ எனக்கு 7 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ 7 சென்டிமீட்டரில் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கிறேன், அதாவது 12 சென்டிமீட்டர் அளவு வர்ற அளவுக்கு நான் வந்து ஒரு மார்க் பண்ணி ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த அகலம் வந்து 12 சென்டிமீட்டர் இருக்குது, அதே அளவுக்கு 12 சென்டிமீட்டர் அளவுக்கு உயரமும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஸ்கொயராக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பரை வந்து ஸ்கொயராக கரெக்டாக கட் பண்ணி எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அளவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குத்து மதிப்பாக ஒரு சின்ன கப் கேக் லைனராக இருந்துச்சுன்னா 10 to 10 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அதாவது 10 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து நான் சொல்லி கொடுக்குறனால இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கப் கேக் லைனர் வந்து கட் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த மாதிரி, அதாவது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 12 சென்டிமீட்டர், அதே மாதிரி இந்த பக்கமும் 12 சென்டிமீட்டர். இப்போ இதை வந்து டைரெக்டாக 2 மடிக்கணும், ஓகே? பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு, 2, ஓகே? மடிச்சுட்டு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம், லைட்டாக அது தெரிகிற அளவுக்கு, அந்த மார்க் தெரிகிற அளவுக்கு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம்தான் நம்ம மடிச்சிருக்கோம், இப்போ இந்த பக்கம் திருப்பி இதை வந்து இந்த பக்கம் திருப்பி மடிக்கணும், அதாவது 4 மடிக்கணும். இப்போ 4 மடிச்சிட்டிங்களா, 4 மடிச்சுட்டு இதை விரிச்சிருங்க. விரிச்சிட்டு இந்த உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 to 2 சென்டிமீட்டர் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியாது. பாருங்கள், ஃபுல்லாக நான் வெட்டலை, கோடு இங்கே இருக்குது, ஃபுல்லாக நான் வெட்டலை, இந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க, ஓகே? அதே மாதிரி எல்லா பக்கமும்
ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுட்டு வெட்டிடுங்க. அதாவது எது 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கேருந்து இந்த வெட்டாமல் வெட்டுறக்குள்ள அந்த பகுதி வந்து 2 சென்டிமீட்டர் அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பொறுமையாக 4 பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இப்படி இருக்குது, அதாவது நடுவில் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வர்ற அளவுக்கு நம்ம வந்து விட்டுட்டு வெட்டியிருக்கோம். இப்போ நம்ம இந்த மஃபின் ட்ரே இருக்குல்ல, இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழி இருக்குல்ல, இந்த குழியில் டைரெக்டாக இந்த பேப்பரை வச்சிடலாம். ஓகே, அதாவது இந்த நடுவில் இருக்குல்ல இந்த மடிப்பு, இது வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு டம்ளரோ அல்லது ஒரு கிளாஸ் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சென்டரில் வச்சு இப்படி அழுத்துங்க. ஓகே, அவ்வளோதான், நம்மளுடைய மஃபினோட லைனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் ரெடி ஆயிருக்கும், பாருங்கள், தெரியுதா? சிம்பிள், 4 மடிச்சுட்டு அதை 2 சென்டிமீட்டர் அளவு விட்டுட்டு கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். நார்மல் ஒரு டம்ளர் இல்லைனா எது வேணாலும் இந்த மாதிரி வச்சு, இந்த பக்கம் வச்சாலும் சரி இந்த பக்கம் வச்சாலும் சரி, வச்சுட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக நம்ம கப்கேக் வந்து லைனர் செட் ஆயிரும். இப்போ இது வந்து கரெக்டாக நீங்கள் பேட்ரு ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஃப்ளாட் ஆகி உங்களுக்கு உட்காந்துரும். ஒருவேளை உங்களுக்கு அதிகமான உயரம் தேவை அப்படின்னா, நம்ம வந்து 12 சென்டிமீட்டர் எடுத்துருக்கோம்ல, நீங்கள் ஒரு 14-15 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா இந்த உயரம் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி ஈஸியாக கப்கேக் லைனர் இல்லாமலே பட்டர் பேப்பர் வச்சு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இது ஈஸியும் கூட. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்கொயர் டைப் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கொயர் டின் வந்து எப்படி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு எண்டில் வச்சுக்கோங்க. எப்போதுமே எடுக்கும்போது நடுவில் எடுக்காதீங்க, மெஷர்மெண்ட்டு எண்டில் எடுக்க பாருங்கள். அப்போ தான் நம்ம மீதி இருக்கிறத வச்சு மற்ற மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். கப் கேக் லைனருக்கு எடுத்துக்கலாம், அல்லது மினி கேக்கு, அந்த மாதிரி நிறைய கேக்குக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நிறையவே அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேவா? நடுவில் எடுத்துட்டிங்கன்னா இந்த சைடு அந்த சைடுன்னு எல்லா இடத்துலையும் வீணமாக போயிடும். அதனால் ஒரு ஓரமாக எடுத்து பழகுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கார்னரில் நான் வச்சுருக்கேன். ஓகே, இந்த கார்னரில் வச்சுட்டு இந்த இதை வந்து தூக்கி இந்த எட்ஜு வரைக்கும் கொண்டுட்டு வரணும். ஓகே, எட்ஜு வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டிங்களா? கொண்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து கீழே இருக்கல அடிப்பகுதி, இங்கே வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அழுத்தம் கொடுத்தாச்சு. கோடு தெரியுதா? லைட்டாக தெரியுது, வீடியோவில் தெரியல. ஓகே, இப்போ இந்த கோடு வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஓகே, அதாவது இந்த சைடு. இப்போ எல்லா சைடும் அதே மாதிரி நம்ம கொடுத்து எடுத்துக்கணும். ஓகே, எல்லா சைடும் கரெக்டாக அந்த லெவலுக்கு பிடிச்சி கீழே வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துடணும். ஓகே, அதாவது அந்த மடிப்பு அந்த மார்க் வந்து நம்மளுக்கு தெரிகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. இப்போ தெரியும் நினைக்கிறேன், இங்கேருந்து இங்கே ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கோம், இங்கேருந்து ஒரு அங்கே ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு கீழே வந்து நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. இப்போ மேலே இவ்வளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா இருக்கும்போது மேலே இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜுக்கிட்ட வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. அப்போ நம்மளுக்கு கட் பண்ணும்போது ஈஸியாக அது வந்து தெரியும், அந்த மார்க் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்சர்வ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கத்தையும் தூக்கி ஆப்போசிட் பக்கத்தில் இழுத்து பிடிச்சிக்கோங்க. சைடும் பிடிச்சிட்டு இந்த மேலே ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க, அதே மாதிரி கீழே வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த டின்னை வந்து எடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது உள்ளே இருக்க அளவு, இது வந்து வெளியில் இருக்கிற அளவு. ஓகேவா? இப்போ வெளியில் இருக்க அளவு வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கிற
அளவுகளை நான் ஸ்கேல் வச்சு நல்லா அழுத்தி காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நேரில் பார்க்க நல்லா தெரியுது, ஆனால் வீடியோஸில் வந்து அவ்வளோக்கா தெளிவாக தெரியல. அதனால் நம்ம எடுத்துருக்க அளவுலே வந்து வச்சு நான் வந்து ஸ்கேலை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிறேன். ஓகே, அந்த மடிப்பு தெரியணுங்கிறதுக்காக. ஓகேவா? இந்த மாதிரி அளவெடுத்தாச்சு. ஓகே, இது வந்து நடுவில் இருக்க உள்பகுதி, இது வந்து வெளிப்பகுதி. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எனக்கு நேராக ரெண்டு மூளைகள் இருக்குது. இது வந்து மொத்தம் நாலு மூளை, நாலு எட்ஜ் இருக்குல்ல. இந்த மூளையில் வந்து ரெண்டு பகுதி, இங்கே ஒரு கோடு இருக்குது, இங்கே ஒரு கோடு இருக்குது. இது ரெண்டையும் வந்து இந்த உள்ள அளவு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ஒரு பகுதி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பகுதிக்கு ஆப்போசிட் வந்து இந்த பகுதி, அப்போ இந்த பகுதியையும் அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். இப்போ அந்த பகுதி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அதே மாதிரி உள்ள அளவுக்குள்ளே போயிடக்கூடாது. அந்த எட்ஜ், அந்த மடிப்பு இருக்குல்ல, அங்கே ட்ராப் பண்ணிடணும். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. ஓகே, இதை எப்படி நம்ம டின்னில் வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இந்த நடுப்பகுதி இருக்குல்ல, இந்த பெரிய பகுதி, இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சின்ன பகுதி, ரெண்டு பகுதி இருக்குல்ல, இதில் ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். எடுத்து இந்த பக்கம் கொண்டுட்டு வரணும். ஓகே, கொண்டுட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி கிளிப்பு போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த பகுதியை எடுத்து இங்கே வச்சுட்டு இன்னொரு கிளிப்பு போட்டுடலாம். ஓகே, அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, அந்த பகுதியையும் நம்ம முன்னாடி வச்சுட்டு சைடில் இருக்க பகுதியை இங்கே கொண்டுட்டு வந்து ஒரு கிளிப்பு போட்டுடலாம். ஓகே, அதே மாதிரி இந்த பகுதியை எடுத்து இங்கே வச்சு ஒரு கிளிப்பு போட்டுடலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படி கிளிப்பு போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ தெரியுதா ஸ்கொயர் டைப்பில் நம்மளுக்கு வந்துருச்சா? பேப்பரை விட கிளிப்பு வெயிட் அதிகமாக இருக்கனால நிற்க மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம டின்னு வச்சுருக்கோம்ல, இந்த டின்னுக்குள்ளே நம்ம இந்த பட்டர் பேப்பரை வச்சிடலாம். மாதிரி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இந்த சின்ன பகுதியை ரெண்டும் உள்ளே விட்டுட்டு இந்த பெரிய பகுதியை அப்புறமாட்டி விடுவாங்க. அப்படி விடக்கூடாது, அப்போ எடுக்கும்போது நிறைய வேஸ்டேஜ் ஆகும். எப்போதுமே இந்த பெரிய பகுதியை ஃபஸ்ட்டு விட்டுருங்க, ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சின்ன பகுதியை வந்து நம்ம பின்னாடி விடணும். ஓகே, வச்சுட்டு கீழே வந்து எட்ஜில் ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான், நம்ம பட்டர் பேப்பர் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டுனீங்கன்னா கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து டின்னில் வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிரும். இவ்வளோ தான் பட்டர் பேப்பர் வந்து கட் பண்ணுறது. ஆனால் நிறைய பேர் இது வந்து ஒரு ஆரிய வித்தை, இது வரமாட்டேங்குது அப்படின்ட்டு, அது உண்மைதான். யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா தானே நமக்கு தெரியும். நம்ம கண்ணு பார்த்தா கை செய்யணும். அந்த பாருங்கள், பர்ஃபெக்டாக நம்ம வந்து பட்டர் பேப்பர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்கொயரு, அடுத்து வந்து ரவுண்டு டின் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நான் ரவுண்டு டின் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம பட்டர் பேப்பரை வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு, அதாவது இந்த எட்ஜு வரைக்கும் நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதுக்கு வந்து மேலே கவர் பண்ணுற மாதிரி அது வந்து தனியாக தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ வந்து இதை வந்து எட்ஜு வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு இதில் வந்து ஒரு வட்டம் மாதிரி, பென்சில் வச்சுட்டு வட்டம் மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி கூட எடுக்கலாம். அது வந்து ஓல்டு மெத்தடு. ஆனால் இப்போ இருக்க நியூ மெத்தடு என்னென்னா, இன்னொரு மெத்தட் என்னென்னா, இப்போ வந்து நம்ம பட்டர் பேப்பருக்காக கட் பண்ண போகிற பகுதியில் வந்து நம்ம டின்னை வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து பட்டர் பேப்பர் ஷீட் இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் எந்த அளவுக்கு அகலம் வேணும்ன்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்குன்னா கரெக்டாக பத்து சென்டிமீட்டர் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அதே அளவு பத்து சென்டிமீட்டர் அகலம் இருக்கணும். ஓகே, அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 18 சென்டிமீட்டர் அளவு இருக்குது. ஓகே, இப்போ 18 சென்டிமீட்டர்லேருந்து இந்த சைடும் வந்து நான் 18 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். ஓகே,
ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்தீங்கன்னா, அதாவது செவ்வக வடிவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக வராது. உங்களுக்கு கரெக்டாக சதுர வடிவில் எடுக்கணும். நீங்கள் எடுத்திருக்க பேப்பரை வந்து கரெக்டாக சதுர வடிவில் தான் கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு பக்கம் வந்து கரெக்டாக கட் ஆகிருக்கும், ஒரு பக்கம் வந்து பாதி நிலா மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி முக்கோணமாக மடித்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரி நாலாக மடிக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் நாலாக மடித்தாலும் சரி, ஓகே எப்படி வேணாலும் மடிச்சுக்கலாம். இப்போ நான் ரெண்டு மடிப்பாக மடிச்சிருக்கேன். ஓகே, அதை வந்து இன்னொரு மடிப்பாக மடிச்சிருக்கேன். இப்போ இதை வந்து இன்னொரு மடிப்பாக இப்படி மடிக்கக்கூடாது, இப்படி மடிக்கக்கூடாது. இந்த நடுப்பகுதி இருக்குல்ல, அதாவது இது தான் நடுப்பகுதி. ஓகே, இந்த நடுப்பகுதியை வந்து ரெண்டாக மடிக்கணும். ஓகே, இந்த மாதிரி ரெண்டாக மடிக்கணும். இதை இன்னொரு மடிப்பாக கூட நீங்கள் மடிச்சுக்கலாம், அதாவது இந்த நடுப்பகுதியை இன்னொரு டைம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் டின்னை வந்து குப்பரைக்கு கவுத்து போட்டுட்டு நடு சென்று, அதாவது இந்த டின்னோட நடு சென்று இருக்கணும், அதில் வந்து இந்த எண்டை வைக்கணும். ஓகே, இந்த எண்டை இந்த பக்கத்தில் வைக்கணும். இந்த வெளியில் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இந்த எண்டை வந்து வெளிப்பகுதியாக நீட்டிட்டுருக்க மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு இதை வந்து இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. ஓகே ஓகே, இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துருங்க. இப்போ இந்த பகுதி நம்மளுக்கு தேவையில்லை, இந்த அழுத்தம் கொடுத்த பகுதியோடு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன் அழுத்தம் கொடுத்த பகுதியோடு. இப்போ வந்து இதை விரிச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் பேஸ்க்கு போட்டுக்கலாம். இப்படி தான் பட்டர் பேப்பர் வந்து ஈஸியாக கட் பண்ணலாம், அதாவது நம்மளுக்கு வேஸ்டேஜும் அதிகமாகாது. ஒரு சில நேரங்களில் நீங்கள் லெட்டோ பேனாவோ வச்சு நீங்கள் பண்ணும்போது அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கொயராக, இப்போ இதோட அகலம் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 17 சென்டிமீட்டர், அதை விட ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து இது வரைக்கும் 15 சென்டிமீட்டர், இந்த பேப்பரில் இதுலேருந்து இது வரைக்கும் 15 சென்டிமீட்டர், எக்ஸ்ட்ரா ஒரு 2 சென்டிமீட்டர் சேர்த்து 17 சென்டிமீட்டர். இந்த பக்கமும் 17 சென்டிமீட்டர் இருக்கணும், இந்த பக்கமும் 17 சென்டிமீட்டர் இருக்கணும், அதாவது 4 பக்கமும் 17 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஒரு பக்கம் நீங்கள் 17 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் 20 அதாவது குறைவாக எடுத்துடக்கூடாது. ஒரு பக்கம் 17 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் நீங்கள் 14 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா கரெக்டாகவே வராது. அந்த ஒரு பக்கம் இப்படி ரவுண்டாக வந்துடும், ஒரு பக்கம் இப்படி வந்துடும், அதாவது இப்படி சர்க்கிளாக வராது, அதில் பாதி காணாமல் போயிடும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கரெக்டாக வச்சா தானே அந்த கரெக்டான சர்க்கிள் வரும். அப்படி நீங்கள் கட் பண்ணும்போது அது வந்து பாதிக்கு பாதி காணாமல் போயிடும். ஓகே, அதனால 4 பக்கமும் கரெக்டாக 17 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி, அதாவது இதோட உள் விட்டம் இருக்குல்ல, உள் அளவு இருக்குல்ல, அதுலேருந்து 2 சென்டிமீட்டர் அளவு கூட வச்சு ஒரு ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் வந்து இதோட மெஷர்மெண்ட்டு. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒருவேளை இந்த சைடுலேயும் பட்டர் பேப்பர் போடுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட உயரத்தை வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இது வந்து 6 சென்டிமீட்டர் இருக்குது, அதாவது 6.5 சென்டிமீட்டர் இருக்குது. நம்ம ஒரு 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கலாம். நீளம் எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி நம்ம பார்க்கணும். ஓகேவா, இதை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாதுல. இப்போ இந்த நீளம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, இந்த அளவு நீளம், அதே மாதிரி இந்த அளவு நீளம் எனக்கு போதுமானதாக இருக்குது. இதை விட பெருசாக வேணும்னா நீங்கள் பட்டர் பேப்பரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம வந்து இதிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் எனக்கு நீளம் வேணும், ஆனால் எனக்கு வந்து 6 சென்டிமீட்டர் அளவு போதும், அதாவது இதில் பாதி அளவு, அதாவது இதில் பாதி அளவு வந்து போதும். அப்போ 6 சென்டிமீட்டர் அளவு கட் பண்ணிவிட்டு இதில் வந்து எட்ஜில் போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை போடும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து இது வந்து ஒட்டி பிடிக்கும். ஓகே, இல்லைன்னா அங்கங்கே தூக்கிட்டு தான் நிற்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ரெடி பண்ணுற பேட்டர் இருக்குல்ல, அதாவது எந்த மாவு பேட்டர் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக இதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் வந்து பட்டர் ஷீட்டை ஒட்டுனீங்கன்னா கப்புன்னு பிடிச்சிக்கும்.
அதே மாதிரி நீங்கள் ஒரு பைப்பிங் கொடுக்குறீங்க, ட்ரிப்பிங் கொடுக்குறீங்க, அதாவது கேக்கில் வந்து நேம் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நீங்கள் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணாமல் இதிலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சில பேர் பார்க்காம இருப்பீங்களா, அவங்களுக்காக இந்த மாதிரி ஸ்கொயர் டேப்பில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி முக்கோண வடிவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி இப்படி கட் மடிக்கக்கூடாது, ஒரு எண்டையும் இன்னொரு எண்டையும் பிடிச்சி இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு முக்கோணமாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த முக்கோணத்தை நம்மளுக்கு நேராக பார்க்கும்போது முக்கோணம் மாதிரி இருக்கணும், அந்த ஷேப்பில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இந்த நம்மளுக்கு நேராக இருக்கிறதுல நடு பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியிலேருந்து அதுக்கு கீழே ஒரு மார்க் மாதிரி கையை வச்சுக்கோங்க. எந்த எண்டை வேணாலும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம கோன் செய்வோம்ல, அதே மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சுற்று சுற்றுங்க. சுற்றுனதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பகுதி, இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி வந்து இந்த எண்டில் வரும், அதை வந்து வெளியில் மடிச்சு விடுங்க. ஓகே, வெளியில் மடிச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துடணும். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி வெளியில் வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கா, இப்போ மறுபடியும் நீங்கள் ஒரு ரோல் பண்ணணும். ஓகே, மறுபடியும் கடைசி எண்டு வரைக்கும் நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி ரோல் பண்ணும்போது இந்த கடைசி பகுதி இது வந்து கடைசியில் எண்டில் இருக்கும், இதை வந்து உள்ளே மடிச்சு விடணும். ஓகே, உள்பகுதி அதாவது நம்ம கனாஷோ அல்லது பைப்பிங் ஜெல்லோ ஊற்றுவோம்ல, அதுக்குள்ளே மடிச்சு விடணும். ஓகே, இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இவ்வளோ தான் நம்ம பைப்பிங் பேக். ஓகே, இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஜெல்லோ ஏதோ ஊற்றிட்டு இந்த அதாவது இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியை இந்த மாதிரி இப்படி அழுத்தி, அதாவது இந்த முனையும் இந்த முனையும் அழுத்திட்டு இந்த பகுதியை இப்படி கொண்டாந்து மடிச்சுட்டு இன்னொரு ரோல் மடிச்சுட்டு இப்போ இதில் நீங்கள் பைப்பிங் ஜெல்லோ நேம் எழுதுறதுக்கோ வச்சு எழுகும்போது பர்ஃபெக்டாக வரும். ஓகே, கையில் இப்படி வச்சுட்டு தாங்கிட்டு தான் எழுதணும். அப்படி எழுதும்போது பர்ஃபெக்டாக அழகாக வரும், ட்ரிப்பிங் கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து முக்கோணமாக அது காட்டியும் பாப்பா வந்து கசக்கிட்டாங்க, இந்த மாதிரி முக்கோணமாக நறுக்காமல் அதாவது ஸ்கொயர் டைப்பிலே இருந்து பெரிய கோணாக செஞ்சு எடுத்தீங்கன்னா அதில் வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணலாம் நீங்கள். அதாவது விப்பிங் க்ரீம் வந்து கேக் டெக்கரேஷனுக்கு பைப்பிங் பேக் இல்லாமல் நார்மல் விப்பிங் க்ரீமையே இதில் வந்து போட்டு நீங்கள் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணலாம். பைப்பிங் பேக் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம சின்ன பிள்ளைலலாம் ஐஸ்கிரீம் கோன் மாதிரி செஞ்சு விளாண்டுருக்கோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த இடத்துல இந்த அதாவது இந்த எண்டு இருக்குல்ல, இதில் வந்து ஒரு சில டைப் போட்டு ஒட்டிட்டு இதுக்குள்ளே பைப்பிங் பேக் போட்டுட்டு நீங்கள் வந்து லைட்டாக இந்த இடத்துல இப்படி அழகாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அழகாக ஒர்க் பண்ணலாம். அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இல்லை நாசில்ஸ் போட்டு யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக நீங்கள் பைப்பிங் பேக்கில் கட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு நாசில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இவ்வளோதான் சிம்பிளாக பட்டர் பேப்பரை நம்ம கட் பண்ணி நம்ம தேவைக்கு ஏற்ப அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய விஷயம் அப்படிலாம் இல்லை. ஒரு டைம் அளவு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா ப்ரௌனிக்கெலாம் கண்டிப்பாக நம்ம வந்து சைடுலேயும் போடுவோம், சைடில் போட்டு எடுக்கும்போது அது வந்து உடஞ்சிராமல் இருக்கும். அப்போ கிராக் விழுகாமல் இருக்கிறதுக்கு சைடுலேயும் கண்டிப்பாக போடணும். ஆதியெல்லாம் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் லவ்வுக்கு ரொம்பவே நன்றி. நீங்கள் கொடுத்த ஆதரவுனால் மட்டும்தான் நம்ம சேனல் இவ்வளோதுக்கு வளர்ந்து வந்திருக்கு. என்னால் நிறைய பேர் வந்து பேக்கிங் கற்றுருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்னால நிறைய புது வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் வந்துகிட்டே இருக்காங்க, அது இன்னுமே சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லா சந்தோஷத்துக்கும் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஃபார் ஆல். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்காங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.